இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பார்த்தோம்னா அம்பேத்கர் சிலை மாரிசி ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தி கிராண்ட் ஃபர்னிச்சர் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கோம். பேருக்கு ஏத்த மாதிரியே பிரம்மாண்டமா பிரமாதமா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 7000 சதுர அடியில ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம்னு சொல்றாங்க. இந்த ஷோரூம்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிராண்ட் ஃபர்னிச்சர் ஷோரூம் உடைய மேனேஜிங் டைரக்டர் திரு கோபிநாத் அவர்களோட தான் இன்னைக்கு இந்த ஷோரூம் நம்ம சுத்தி பார்க்க போறோம். டேபிள் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு, ஒரு மாடலே பாக்குறது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. இது என்ன டைப் ஆஃப் மாடல் இது? இது ஆக்சுவல் டைனிங் டேபிள் தான், அதுலயே கொஞ்சம் காம்பாக்டா டிசைன் பண்ணிருக்கோம். காம்பாக்ட் இன் தி சென்ஸ் மீன்ஸ் நிறைய பேர் வீட்டில் டைனிங் டேபிளுக்குன்னு தனியாக ஒரு ஹால் வந்து வச்சுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ கிச்சன்லேயே சைடில் டைனிங் டேபிள் போனால் இருப்பாங்க, இப்போ ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு தே கேன் யூஸ் திஸ் டைனிங் டேபிள். ஸோ சாப்பிட்றப்ப மட்டும் அவங்க வந்து ஸ்டூல்ஸ் வெளியில் எடுத்து போட்டு உட்காந்துக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் போடுறதுக்குலாம் இடம் இல்லை, எங்கள் வீட்டில் சின்ன வீடு தான் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு டைனிங் டேபிள் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு நல்ல டிசைன் ஒரு புது மாடல் டைனிங் டேபிளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காட்டெலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. எந்த மாதிரியான மெட்டீரியலில் செய்கிறீங்க, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னவா இருக்குது? இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் டீக். இதில் எங்கேயுமே வந்து வேறு கண்ட்ரி விட வேறு மரமும் வந்து மிக்ஸ் ஆகுது, எல்லாமே வந்து கம்ப்ளீட் டீக்கில் செஞ்சுருக்காங்க. கீழேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பெட்டு கீழே போகிறதும் தேக்கு வரும். 10 இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டி வரும். 10 இயர்ஸ்க்குள்ளே என்ன என்ன ப்ராப்ளம்னாலும் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி திருப்பி உங்கள் வீட்டுக்கு கொடுக்குற வரைக்கும் கம்ப்ளீட்லி வந்து 10 இயர்ஸ் ஃப்ரீயாக பண்ணிக்கொடுங்க. இல்லை, இது மாடல் வந்து கெட் ஸ்டோரேஜ் மாடல்னு சொல்லுவோம். இப்போ இது எல்லாமே ஸ்டோரேஜ், இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து பில்லோஸ் பிளாங்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ப்ரீமியம் காட்னு சொல்லுவோம் இது. இங்கே இன்னும் ஒரு மோர் தென் ஒரு 25 மாடல்ஸ் டிஸ்பிளேல இருக்குது. அதிலே வந்து பெஸ்ட் நம்பர் ஒன் சொன்னால் இந்த மாடல். என்ன ஸ்பெஷாலிட்டினா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு எங்கேயும் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல, இது வந்து நம்ம செட்டிநாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறது. இன்னொரு ஆப்ஷன் என்ன, இந்த கட்டில் வந்து நம்ம நீங்கள் எந்த கலர் கேட்டாலும் வந்து வி கேன் டூ. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பர்மாட்டிக் தான், இதில் வந்து வால்நட் ஃபினிஷிங் கொடுக்கணும். 50 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும். இந்த 50 இயர்ஸ் இந்த காட்டில் வந்து எனி கம்ப்ளைண்ட் வில் டூ ஃப்ரீ. பார்த்துக்கிட்டோம்னா இந்த காட் என்னதான் செட்டிநாட்டில் தயாரானாலும் பேட்டர்ன் உள்ள ஒரே கடை நம்ம கிராண்ட் ஃபர்னிச்சர் மட்டும்தான். பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஒரு புது புது மாடலாக இருக்குது. இது என்ன டைப் இது? ஈஸி சேர் தான். நம்ம எல்டி வயசானவங்க அவங்க லெஷர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நாங்கள் ஈஸி சேர் லைக் பண்ணுவாங்க. இதுலேயே அதுலேயே கொஞ்சம் வந்து அட்ஜஸ்டபிள் மாடல். இந்த சேர் கொஞ்சம் புதுசாகவும் இருக்குது, தொட்டிலில் படுத்து நம்மளே ஆட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு சேர் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கே சும்மா படையப்பா படம் ஊஞ்சல் மாதிரி செம்மையாக இருக்குது, ஆடுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. முழுக்க முழுக்க உட்லே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 கிலோ வரை வெயிட்டு தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே வேணும், எனக்கு மேலே எனக்கு வெயிட் தாங்குற மாதிரி ஊஞ்சலன்னு சொன்னாலும் இதுக்கு தகுந்தாப்பில் கஸ்டமைஸ் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. சேர்ஸ் டைனிங்னாலே வந்து டைனிங் டேபிள் ப்ளஸ் சேர் தான் வந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்க கான்செப்ட். இது எப்படின்னா வந்து சேர் ஒரு சைடு வரும், இன்னொரு சைடு பெஞ்ச் வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் இருந்தால் கூட வந்து பெஞ்சில் அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேர் கூட உட்காந்து சாப்பிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஆஃப் பர்மாட்டி. ஸோ இதுமே வந்து உங்களுக்கு 50 இயர்ஸ் வாரண்டி வரும். ஸோ இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இந்த மெஷினாக இல்லை ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் பார்க்குறது பிவிசி மாதிரி இருக்கும், பட் இந்த பிவிசி இப்போ வர எல்லாருமே வந்து பிவிசியில் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம வந்து பெரம்பில் கையால் பின்னது.